ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரவா லட்டு தான் பார்த்தீங்கன்னா வந்து செய்ய போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ பால் வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சிட்ருக்கோம். இதுதான் முக்கியமானது. பால் வந்து ஃபஸ்ட்டு வந்து காய்ச்சிக்கோங்க. பார்த்திங்கன்னா பொங்கி இப்போ வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஸ்டவ்வில் வந்து எண்ணெய் வந்து ஊற்றிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ரவை வந்து எடுத்துருக்கோம். ஒரு 1/4 கிலோ ரவை, இது ஃபுல்லாக பேக்கெட்டு. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டு வந்து கலக்கிறோம். 1/4 கிலோ பார்த்திங்கன்னா வந்து ஒரு 15 ரூபீஸ் தான் வருது, 15 ரூபா தான். நீங்கள் வந்து வாங்கிங்க கூட ஃபுல்லாக பார்த்திங்கன்னா போட்டு ஆயிலில் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஏலக்காய் பார்த்திங்கன்னா வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இந்த சூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதை கலக்கிட்டால் நல்லா வாசனை வரும். அதனால் வந்து இதையும் ஃபஸ்ட்டு வந்து கலக்கிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 5 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா சுகர் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா வந்து ஸ்வீட்னஸ்க்காக தான். நீங்கள் எவ்வளோ ஸ்பூன் வேணுமோ, நீங்கள் எவ்வளோ ஸ்வீட்ஸ் அப்படிங்களோ அந்தளவுக்கு வந்து இது பண்ணி இது வந்து இப்போ வந்து ஆட் பண்ணலாம். இதை பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாத்திரத்தில் ஸோ அந்த ரவை எடுத்து அப்படியே இதில் வந்து நம்ம போட்டு மில்க் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா வந்து நல்லா கலக்கியாச்சு. கலக்கினதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வடைச்சட்டியில், ஸோ அதே வடைச்சட்டியில் நம்ம வந்து நெய் வந்து ஊற்றிட்டு அது கூட நம்ம வந்து முந்திரியும் அப்புறம் திராட்சையும் பார்த்திங்கன்னா வந்து கலக்கி அப்படியே அந்த ரவைக்குள்ளே வந்து நம்ம போட்டுடலாம். போட்டு கலக்கினா அப்புறம் வந்து நம்ம பால் பாலாக வந்து பிடிச்சி ஒரு பார்த்திங்கன்னா ரவா லட்டர் வந்து ரெடி ஆயிரும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதுக்குள்ளே வந்து போட்டாச்சு. ஸோ பார்க்குறக்கே வேறு லெவலாக இருக்குது. இதை வந்து நம்ம வந்து கலக்கி இது பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ் தான் இது. நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து கெட்டியாயிருச்சு. நீங்கள் கொஞ்சம் பால் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இது பண்ணிவிட்டு நம்ம வந்து பால் பாலாக வந்து பிடிச்சா ஸோ வேலை முடிஞ்சு. ஸோ இது வந்து நம்ம பால் பிடிச்சதுக்கப்புறம், ஸோ ரவுண்ட் ரவுண்டாக பிடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரவா லட்டு நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. வேறு லெவலாக இருக்குல்ல. ஸோ பார்த்துருப்பீங்க, ஷார்ட்ஸ் எல்லாம் வேறு லெவலாக இருந்திருக்கும். அண்ட் வந்து இதை வந்து டேஸ்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், அப்படியே வந்து அந்த முந்திரியெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது. ஸோ நான் தான் பார்த்திங்கன்னா மேலே வைக்க சொன்னேன், வேறு லெவலாக இருக்குது. ஸோ இத்தனையும் வந்து நான் சாப்பிட போகிறதில்ல, ஜஸ்ட்டு வந்து ரெண்டே ரெண்டு மட்டும் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நீங்களும் வந்து இது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், ஓகேவா? ஸோ வேறு லெவலாக இருக்குல்ல பாருங்கள். சூடு வந்திங்கன்னா லைட்டாக வந்து ஆறிடுச்சு, பரவாயில்ல. நான் வந்து இப்போ சாப்பிட போகிறேன். வந்து கொஞ்சம் வந்து சீக்கிரமாக தான் வந்து செஞ்சோம். ரொம்ப சிம்பிள் தான். சுட சுட இருக்கையில் பார்த்திங்கன்னா வந்து இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அந்த லெவல் பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கும். நெய்யை வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க, பார்த்துருப்பீங்க, அல்டிமேட்டாக இருந்தது. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சுகர், ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே பார்த்திங்கன்னா வந்து கம்மியாகாமல் அப்படியே ஈவனாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன், பிடிச்சோம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் இந்த மாதிரி நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும்.
வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அண்டர் தன் பாய் ஃப்ரம் கிரியேட்டர் தம்லா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.